குழம்பு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கும்போது 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பார்க்கவே இங்கே பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் பூண்டு குழம்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது இது வந்து உங்களுக்கு 3 டேஸ் கூட நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டே எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 டேஸ் 4 டேஸ் கூட நல்லா இருக்கும் ஒண்ணுமே ஆகாது நீங்க அது இட்லி தோசைக்கெல்லாம் ডেইলি பண்ணனும்னு அவசியம் இல்ல சட்னி இத பண்ணி வெச்சிட்டீங்கனா கூட நீங்க ডেইলি இத இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இங்க பாருங்க பூண்டு நல்லா வெந்திடுச்சு பூண்டு நல்லா வெந்திடுச்சான்னு பார்த்து அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வெச்சிட்டு இறக்குங்க அவ்வளவுதான் நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ரமணி சராஜ்யத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स வெல்கம் டு ரமணி சராஜ்யம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனலா பூண்டு குழம்பு செய்ய போறோம் அது வந்து நம்ம பாட்டி காலத்துல இருந்து எல்லாமே பண்ணி சாப்பிடுறாங்க பூண்டு ரொம்ப ரொம்ப நல்லது गैस्ट्रिक ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது அதனால நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாயு ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் வராது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி ரமணி சராஜ்யத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அப்பதான் நான் போட போற எல்லா வீடியோஸையும் நீங்க உடனே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்கள் பூண்டு இந்த ஒரு கப் எடுத்துர்க்கேன் 4 பூண்டு இருக்கும் 4 முழு பூண்ட இந்த மாதிரி உரிச்சி வச்சிருக்கேன் அப்புறம் இங்க பாருங்க 5 காஞ்ச மிளகாய் இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் தனியா 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் உளுந்து கடலை பருப்பு ரெண்டும் சேர்த்து இந்த 1 ஸ்பூன் அப்புறம் ஒரு 20 வெந்தயம் அப்புறம் இங்க பாருங்க தக்காளி ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி பொடியா பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி வெச்சுக்கோங்க பெருசு அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து இதில போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கறிவேப்பிலை கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வெச்சுக்கோங்க பொடியா கட் பண்ணி இப்போ நம்ம கடாய் வச்சிட்டு இங்க பாருங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடாய் வச்சிட்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு மிளகு ஜீரகம் ஒரு 20 வெந்தயம் லைட்டா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சமா கறிவேப்பிலை நான் காஞ்ச கறிவேப்பிலை போடுறேன் பச்சை கறிவேப்பிலை இருந்தா கூட நீங்க போடலாம் அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம மிக்ஸில போட்டு அரைக்கணும் தனியா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரை ஆயிடுச்சு மிக்ஸில போட்டுட்டு காமிக்கிறேன் கடாய் வெச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு நல்ல 3 டேபிள்ஸ்பூன்
நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த குழம்பு ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கனா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு முதலே வந்து வடம் போடுறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வடம் போடுறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். அந்த வடகம் தான் இப்போ போட போகிறேன் நான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வடகம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது, அதனால் பயங்கர டேஸ்ட் இருக்கும். வாசனை அப்படியே ஊற தூக்கும். அதனால் இதை போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கீங்கள, பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்சம் வதங்கினோடனே இந்த தக்காளியை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பாருங்கள், பொடியாக கட் பண்ணோம் இந்த மாதிரி. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். நல்லெண்ணெய் நீங்கள் நல்லா தாராளமாக மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். டேபிள் ஸ்பூன்னா பெருசு 50 கிராம் அப்படி இருக்கும். எவ்வளோ தாராளமாக எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும், கெடாமையும் இருக்கும். நாலு நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் நல்லா. அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு இதாகும், ஃப்ரை ஆகும். இதுக்கு தேவையானது மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலரி விடுங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கணும். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு, சீரகம், தனியா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். தனியா மிளகாய் எல்லாம் சேர்த்து அதை வந்து இப்போது நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து பச்சை வாசனை போயிடுச்சு, கொஞ்சம் நேரம் கொதிச்சிடுச்சு புளி. இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது நம்மளோட இந்த பூண்டை நான் முதலே எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். நம்மளோட பூண்டு போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் முதல்ல கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தேன். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் எப்பயுமே நீங்கள் கை அளவில் தான் பார்த்து வச்சுக்கணும். இல்லை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அரைச்சி விட்டது எதுக்காகன்னா அப்போ தான் உங்களுக்கு குழம்பு வந்து திக்காக வரும். அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் அரைச்சி போட்டேன். உங்களுக்கு உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா கலர் கொடுக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாருக்கிட்டேயும் இருக்காது, இல்லைன்னா கூட நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலருக்காக தான் நம்ம அது போடுறது. அது நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேனேன்னு அதுக்கு போட்டேன்.